இந்த வீடியோ பாக்குற நீங்க ஒரு 90 கிட்ஸா? அப்ப ரொம்ப லக்கியான ஒரு பர்சன் தாங்க நீங்க. ஏன் அப்படின்னா, இந்த 90 கிட்ஸ் காலகட்டத்துல நம்ம சோலார் சிஸ்டத்துல நம்ம சூரியனை மையமா வச்சு மொத்தமா 9 கிரகங்கள் வல வருது. அதுல ஒண்ணு நம்மளோட புளூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே நம்ம சோலார் சிஸ்டத்துல மொத்தமே 8 கிரகங்கள் தான் இருக்கு அப்படின்னு படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ரீசன், 2005-06 காலகட்டத்துல நம்ம சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்துல ஒரு கிரகம்னா இப்படித்தான் இருக்கணும், ஒரு கிரகத்துக்கு இந்த மாதிரியான தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த தகுதிகள் அடிப்படையில நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய புளூட்டோ அப்படிங்கிற அந்த பிளானட் வந்து அந்த தகுதிகளுக்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் புளூட்டோவை கிரகங்கள் பட்டியல இருந்து சயின்டிஸ்ட்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு ஒரு புது கேட்டகரியே கொண்டு வந்தாங்க. அதுதான் டிராப் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி கொண்டு வந்தாங்க. புளூட்டோவை தொடர்ந்து இன்னும் சில டிராப் பிளானட்ஸ்களையும் நம்ம சோலார் சிஸ்டத்துல கண்டுபிடிச்சாங்க. ஆனா நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய டிராப் பிளானட்களே நம்ம புளூட்டோ தான் அரசன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அரசன்னா, இதுவரைக்கும் நம்ம சோலார் சிஸ்டத்துல கண்டுபிடிச்ச டிராப் பிளானட்களே மிக பெருசு நம்ம புளூட்டோ தான். அது மட்டும் இல்லாம நம்ம புளூட்டோவை பிளானட் கேட்டகரியில இருந்து தூக்குறதுக்கு ஒரு ரீசனா இருந்தது நம்ம நிலவும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா நம்ப முடியாதான். என்னப்பா, நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலவுக்கும் எங்கேயோ இருக்கக்கூடிய புளூட்டோவை கிரகங்கள் பட்டியல இருந்து தூக்குறதுக்கு எப்படி காரணமா இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுக்கு வர்றது சரிதான். அதையும் தொடர்ந்து நம்ம புளூட்டோட இமேஜ் கூகுள்ல சர்ச் பண்ணோம் அப்படின்னா, புளூட்டோ இந்த 90 கிட்ஸ் பசங்க பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையுமே தன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஏத்த மாதிரி புளூட்டோட இமேஜ் நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு வடிவம் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த ஹார்ட் ஷேப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம புளூட்டோவுடைய மர்மங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் ஐக்கன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து எது இருந்தாலும் மறக்காம மேலே சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஒருத்தவங்க
நரகத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன்களால் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. மற்ற கடவுள்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு கடவுள் தான் இந்த புளூட்டோ அப்படிங்கிற அந்த கடவுள். ஸோ அவருடைய பேரை தான் இந்த சின்ன பொண்ணு வந்து இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சவங்களுடைய லேபுக்கு வந்து சஜஷன் பண்ணி அனுப்பியிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பேரை அவங்க பார்த்ததுக்கப்புறம் இது கரெக்டாக இருக்கு, இது பர்ஃபெக்டாக இந்த கிரகத்துக்கு வச்சா மேட்ச் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரையே அந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் லேட்டராக வந்து இந்த புளூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகத்துக்கு வந்து பேர் வைக்கப்படுது. ஆக மொத்தத்தில் இந்த புளூட்டோ அப்படிங்கிற கிரகத்தை கண்களால் பார்த்தது, வீட்டில் கிடச்ச பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு டெலஸ்கோப் செஞ்சு ஒரு இளைஞன் தான் பார்த்துருக்கான். 1930 அந்த இளைஞன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் லேட்டராக 11 ஒரு சின்ன பொண்ணு தான் இந்த கிரகத்துக்கு புளூட்டோ அப்படிங்கிற பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. ஓவரால் இந்த பிளானட் அப்படிங்கிறது ஒரு இளைஞனாலையும் ஒரு இளைஞியாலையும் பேர் வைக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கிரகமாக தான் இந்த புளூட்டோ அப்படிங்கிறது பிளானட் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம சயின்டிஸ்டுகளால் அந்த டைமில் இந்த புளூட்டோவை பற்றி பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த புளூட்டோவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யுரேனஸ் நெப்டியூன் இந்த ரெண்டு பிளானட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இந்த புளூட்டோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமான கருத்தை அந்த டைம்ல முன் வச்சாங்க. அதுல குறிப்பா நம்ம யுரேனஸ் வந்து புளூட்டோக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம், இந்த யுரேனஸோட சைஸுக்கு ஈக்குவலா தான் மேபி இந்த புளூட்டோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தியரியா முன் வச்சாங்க. சில பேர் அவங்க யூகங்களா வந்து சில கருத்துக்களை சொன்னாங்க. ஆனா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தியரியா சொல்றது யூகமா சொல்றதெல்லாம் நம்ப மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அப்படிங்கிறது வேணும். அதனால இந்த புளூட்டோட சைஸ் என்ன அப்படிங்கறத நம்ம அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு இது சம்பந்தமான ரிசர்ச்சுகளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகளுக்கும் பலனும் கிடைக்குது. லேட்டரா வந்து இந்த புளூட்டோட சைஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங். ஏன் அப்படின்னா இந்த புளூட்டோட சைஸ் நம்ம பூமியை சுத்தி வந்துட்டு இருக்க நம்ம அழகான நிலவோட சைஸை விட சின்னது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களை தெளிவா சொல்லணும்னா நம்ம நிலவோடைய டயமீட்டர் விட்டம் அப்படிங்கிறது 3474.6 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக தான் நம்ம பூமியை சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நிலவோடைய விட்டமா இருக்கு. ஆனா அதுவே இந்த புளூட்டோடைய டயமீட்டர் அப்படிங்கிறது 2376.6 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுதான் இந்த புளூட்டோவுடைய விட்டம் அப்படிங்கிற அந்த டயமீட்டரா இருந்திருக்கு. சோ சொல்ல போனா நம்ம நிலவை விட சின்ன ஒரு பிளானட்டா தான் இந்த புளூட்டோ அப்படிங்கறது அந்த டயத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதை வச்சு லேட்டரா வந்து நம்ம நிலவை விட சின்ன சைஸா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலேயே நம்ம புளூட்டோவை பிளானட் கேட்டகரியில இருந்து தூக்குறதுக்கு ஒரு காரணம் தான் இருந்திருக்கு. சோ அந்த வகையில நம்ம நிலவும் ஒரு காரணம் தான் நம்ம புளூட்டோவை வந்து பிளானட் கேட்டகரியில இருந்து தூக்குறதுக்கு. ஆனா இதை தாண்டி இன்னும் சில காரணங்கள் இருக்கு, அது என்னங்கிறத நான் லேட்டரா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிலவை விட சின்னதா இந்த புளூட்டோ இருந்தாலும் கூட இந்த புளூட்டோக்குன்னு 5 நிலவுகள் இருக்கு. அந்த 5 நிலவுகள்ல 4 நிலவுகள் ரொம்ப சின்ன சின்ன நிலவுகள் தான். எந்த அளவுக்கு அப்படின்னா 10 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் 20 கிலோமீட்டர் இந்த மாதிரி விட்டம் கொண்டதுதான் அந்த 4 நிலவுகள் இருக்கு. ஆனா அதை தாண்டி கேரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு நிலவு மட்டும்தான் புளூட்டோவுடைய, அந்த ஒரு நிலவு மட்டும்தான் நம்ம புளூட்டோவுடைய சைஸுக்கு பாதி சைஸ் இருந்திருக்கு. பிளஸ் வந்து புளூட்டோவுடைய பாதி கிராவிட்டியும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலவா இருந்திருக்கு. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம பூமியோட நம்ம நிலவு அப்படிங்கிறது டைட்டலா லாக் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் பல பேருக்கு நல்லாவே தெரியும். அது எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம பூமியை வந்து நிலவு வந்து சுத்தி வரும் போது நம்ம எப்பவுமே பூமியில இருந்து ஒரு பக்க நிலவுடைய ஃபேஸை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும், இன்னொரு பக்கத்தை பார்க்க முடியாது. ஆனா இந்த புளூட்டோ அப்படிங்கிறது அதோடைய நிலவோட டைட்டலா வந்து புளூட்டோ பிளானட்டும் லாக் ஆயிருக்கு, அந்த நிலவும் புளூட்டோட சேர்ந்து வந்து டைட்டல் லாக் ஆயிருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்தி மாத்தி டைட்டல் லாக் ஆயிருக்கு. அதனால எப்பவுமே புளூட்டோடைய ஒரு பக்கத்தை தான் அந்த நிலவுல இருந்து பார்க்க முடியும், இந்த நிலவுடைய ஒரு பக்கத்தை தான் நம்ம புளூட்டோல இருந்து பார்க்க முடியும். ஒன்னோட ஒண்ணு டைட்டல் லாக் ஆயிருக்கு. இதனாலேயே இதை வந்து ஒரு ட்ராப் பிளானட்ஸ் அப்படிங்கறதை தாண்டி ஒரு பைனரி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பைனரி ஸ்டார்னு சொல்ல மாதிரி இது ஒரு பைனரி பிளானட்ஸ் அப்படின்னு கூட நம்ம புளூட்டோவை அந்த நிலவை அந்த கேரன் நிலவை வச்சு நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த புளூட்டோடைய இந்த 5 நிலவுகளும் புளூட்டோவுக்கு சொந்தமானதே இல்லைன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணப்பட்ட ரிசர்ச் மூலமா இந்த புளூட்டோவை சுத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கேரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலவா இருக்கும் மற்ற 4 நிலவுகளுமே இந்த புளூட்டோவுக்கு சொந்தமானது இல்ல. இந்த நிலவுகள் எல்லாமே ஸ்பேஸ்ல சும்மா சுத்திட்டு இருந்தத இந்த புளூட்டோ வந்து தன்னோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு தன்னோட நிலவுகளா மாத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதை தாண்டி இந்த புளூட்டோவை நம்ம இப்ப ரீசெண்டா எடுக்கப்பட்ட இமேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு வடிவத்தை நம்மளால பார்க்க முடியும். அந்த வடிவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்கன்னா, இந்த ஹார்ட் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஹார்ட் ஆஃப் புளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அப்படிங்கிறது மீத்தேன் நைட்ரஜன் ஐஸால் உருவாக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மீத்தேன் நைட்ரஜன் ஐஸால் கவர் செய்யப்பட்ட ஒரு பகுதி தான் நம்மளுக்கு அந்த ஹார்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு வடிவமா தெரியுதுன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த புளூட்டோட இமேஜை நல்லா ஒத்து பார்த்தாலும் நிறைய பள்ளங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. இதுக்கு காரணம் அதிக வெண்கல்லால் தாக்கப்படாத ஒரு பிளானட்டாகவும் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இந்த புளூட்டோ ஒன்றா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் அதோட சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறது
வாய்ப்புகள் இருக்கு, எரிக்கல்கள் அதிகமா தாக்கப்படாத காரணத்தினால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் டெஸ்ட் பண்றாங்க. சோ புளூட்டோவே என்னதான் வந்து இத்தனை விஷயங்கள் வச்சு இருந்தாலும் கூட அந்த புளூட்டோவை 2006 அப்புறம் ஐஏயுஓ வந்து நம்ம பிளானட் கேட்டகரியில இருந்து தூக்கிட்டாங்க. சோ இதுக்கு ரீசனா இருந்தது சில தகுதிகள், பிளானட்ஸுக்குன்னு சில தகுதிகள் இருக்கு, அந்த தகுதிகளுக்கு ஏத்த மாதிரி இந்த புளூட்டோ இல்ல அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். சோ அது என்னங்கறத இப்ப நான் டீடைலா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு கிரகத்தை கிரகமா அங்கீகரிக்கிறதுக்கு நம்ம ஐயையு மூணு விதமான தகுதிகளை முன்வைக்கிறாங்க. இன்னும் சில தகுதிகளும் இருக்கு, ஆனா அதுல முக்கியமா மூணு விஷயங்களை வந்து நோட் பண்ணுவாங்க. அத பிளானட் ரூல்ஸ்னு கூட சொல்லலாம். அதுல முதல் விஷயம் என்னன்னா, ஒரு கிரகம் வந்து ஒரு நட்சத்திரத்தை, ஐ மீன் ஒரு சூரியனை வந்து சுத்தி வரணும். ரெண்டாவதா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அது கரெக்டா துல்லியமா ரவுண்ட் ஷேப்ல இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த கிரகம் வந்து ஓரளவுக்கு தோராயமான அளவு ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்து அந்த பிளானட் அப்படிங்கறது இருக்கணும். கடைசியா மூணாவதா இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த பிளானட் அப்படிங்கிறது அதோடைய சுற்றுவட்ட பாதையை கிளியரா வச்சிருக்கணும், எந்த ஒரு இடையூறும் இல்லாம கிளியரா அதோடைய சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது இருக்கணும். இப்படி இந்த மூணு விஷயங்களும் இருந்தா மட்டும்தான், முக்கியமான இந்த மூணு விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து பிளானட்டை அங்கீகரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏயுஓ வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ்ல ரெண்டு விஷயத்துல நம்ம வந்து புளூட்டோ அப்படிங்கிற அந்த பிளானட் வந்து பாஸ் ஆயிருச்சு, ஆனா கடைசியா மூணாவது இருக்கு பாத்தீங்களா, அதோடைய சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது கிளியரா இருக்கணும் ஒரு பிளானட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூல்ஸ்ல தான் நம்ம புளூட்டோ அப்படிங்கிற அந்த பிளானட் வந்து சிக்கிருச்சு வசமா. ஏன்னா அதோட சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது கிளியரா கிடையாது. அப்பப்போ நம்மளுடைய நெப்டியூனுடைய சுற்றுவட்ட பாதைக்குள்ள நுழைஞ்சு ஒன்பதாவது கிரகமா இருக்கக்கூடிய நம்ம புளூட்டோ ஒரு சமயம் எட்டாவது கிரகமாகவும் இருந்திருக்கு. ஸோ அதோட சுற்றுவட்ட பாதை கிளியரா உள்ள இது எல்லாத்துக்கும் மேல குயப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்டில் சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த குயப்பர் பெல்ட்டுக்குள்ளேயும் நம்மளோட புளூட்டோ வந்து அப்பப்போ நுழைஞ்சு அதோட சுற்றுவட்ட பாதை அங்கிருந்து சுத்த ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அதோட சுற்றுவட்ட பாதை கிளியரா இல்லாத ஒரு காரணத்தினாலேயே நம்ம புளூட்டோ வந்து பிளானட் அப்படிங்கிற தகுதி இழக்கிறதுக்கான ஒரு காரணமா இருந்திருக்கு. பிளஸ் அதோடைய சைஸும் ஒரு காரணம். இந்த மாதிரியான தகுதிகள், ஒரு கிரகத்துக்கான தகுதிகள் நம்ம புளூட்டோவுக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் புளூட்டோவை பிளானட் கேட்டகரியில இருந்து தூக்கிட்டு இப்போ வந்து அது டிராப் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி கேட்டகரியை அதுக்கு உருவாக்கி அந்த லிஸ்ட்ல அதை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த லிஸ்ட்லயே நம்ம புளூட்டோ தான் மிகப்பெரிய ஒரு டிராப் பிளானட்டாவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம ஸ்கூல் புக்ஸில் 9 கிரகங்கள் படித்த இந்த புளூட்டோவை என்றைக்குமே இந்த 90 கிட்ஸ் மறக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்க எத்தனை 90 கிட்ஸ் வந்து இந்த புளூட்டோவை பற்றி உங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆப்ஷன் கேட்டால் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வீடியோ பிடிச்சி யூஸ்ஃபுல்லாச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துருங்க. வீடியோ பார்த்துன கருத்துக்கள் இதாக இருந்தாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்க மறக்காம. மற்ற வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சொல்லிக்கிறேன். நான் உங்கள் சேகர், பை பாய்.